ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாரிகோல்டு வச்சு தான் நான் கேக்கு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாருங்கள், ரெண்டு பாக்கெட் வந்து பிஸ்கெட் எடுத்திருக்கேன், மாரிகோல்டு பிஸ்கெட் 10 ரூபா பாக்கெட் ரெண்டு எடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த குட்டி கிளாஸ் அளவில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். அந்த சர்க்கரையை வந்து இதில் வந்து நைஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் நான். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், முதல் வந்து நம்ம குக்கரை வந்து ஆன் பண்ணிவிட்டு கம்மியான தீயில், ரொம்ப கம்மியான தீயில அது 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இந்த மாதிரி அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே இங்கே நம்ம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து சர்க்கரை முதல் வந்து சளிச்சிட்றேன், பொடி பண்ணி வச்சேன் இல்லைங்களா. பார்க்க அதிகமாக தெரியுது உங்களுக்கு இந்த சர்க்கரை, ஆனால் இந்த கிளாஸ் அளவு தான், இவ்வளோ தாங்க எடுத்தேன் நான். இங்கே பாருங்கள், குட்டி கிளாஸில் இதை வந்து சளிச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து நான் சளிச்சு வச்சுட்டேன். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், பிஸ்கெட் உடச்சி போட்டிருக்கேன் ஒரு பாக்கெட்டு. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் அரைச்சிட்டு அது அப்புறம் இன்னொரு பாக்கெட் எடுத்து நான் வந்து அரைக்க போகிறேன். இப்போ அரைச்சிடலாம் நம்ம. பாருங்கள், பிஸ்கெட்டை வந்து நான் ரெண்டு பாக்கெட் அரைச்சிட்டேன். இது ஃபஸ்ட் டைம் அரைச்சது, இன்னொன்று வச்சுருக்கேன் நான், அதையும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சளிச்சுக்கலாம் நம்ம, நல்லா சளிச்சிருங்க. பாருங்க, நான் சளிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த தூளை அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம், இதில் சேர்க்க வேணாம் சரிங்களா. ஓகே, பாருங்கள், இந்த ஸ்பூனில் வந்து குட்டி ஸ்பூன் தான் இது. இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் 1/4 ஸ்பூன் தான் இருக்குங்க. பாருங்கள், குட்டி ஸ்பூன் அமுல் ஸ்ப்ரே இது இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்பூன் பழசு இது. அதை வந்து சேர்த்துக்கிறேன் நான் பேக்கிங் சோடானா. இது வீட்டில் வந்து இட்லி தோசை ஆப்ப சோடா சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை போட்டு நல்லா கலந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த காஃபி சாக்லேட் ஃப்ளேவருக்காக ப்ரூ இன்ஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது வந்து 5 ரூபாய் பாக்கெட்டு. அதில் நான் வந்து கொஞ்சமாக இந்த பாக்கெட்டில் 1/4 கொஞ்சமாக அதிகம் எடுத்துருப்பேன்னு வைங்களேன். அதை எடுத்துட்டு இந்த பால் வந்து இதில் கலந்துடலாம். கொஞ்சமாக பாலில் கலந்து நம்ம வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் இவ்வளோ பால் எடுத்து வச்சுருக்கேன், இதுக்கு எவ்வளோ தேவையோ அதில் வந்து நம்ம பால் ஊற்றி கலக்கிக்கலாம் சரிங்களா. கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன் நான், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பால் நான் ஊற்றினாலவே கரெக்டாக இருந்தது. நான் எடுத்த பாலில் இவ்வளோ மிச்சம் இருக்குது. பாருங்கள், பால் வந்து கரெக்டாக பார்த்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும், சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பொடி போட்டோம் இல்லைங்களா, பாலில் கலந்து வச்சோம் இல்லையா, அதையும் வந்து இதில் கலந்துடலாம். அப்புறம் இதில் பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த லெமன் ஜூஸ் நான் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து அந்த சீடு இருக்குது, அதை எடுத்து நான் சேர்த்துறேன். பாருங்கள், குக்கர் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு, 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இதில் வந்து நெய் தடவி சேர்த்துக்கிறேன். இந்த பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன். இதை வந்து நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி கோதுமை மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம சுற்றி போட்டு விட்ருலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா பக்கமும் கோதுமை மாவு படுற மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். மிச்சம் இருக்கிறது அந்த தூள் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து கொட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம கலக்குனதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் தான் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலக்கினதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதிகம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து சர்க்கரை பொடி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கலந்ததை இதில் நம்ம வந்து கொட்டிக்கலாம். பாருங்கள், இதில் ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு நல்லா 2 தட்டு இந்த மாதிரி தட்டிடுங்க. வச்சுட்டு இது ஹீட் ஆயிடுச்சு. குக்கர் வந்து 1/4 ஹவரில் வந்து கம்மியான தீயில தான் நம்ம வச்சுருக்கோம். இங்கே ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து பிளேட் தான் போட்டிருக்கேன், திருப்பி போட்டிருக்கேன் அந்த பிளேட்டை. மேலே எடுத்து வச்சிடலாம் நம்ம. வச்சுட்டு விசில் போடாமல் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 1/4 ஹவர் ஆயிருக்கு. இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். கம்மியான தீலேயே இருக்கட்டும், இன்னும் அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்துக்கலாம். 1/4 ஹவர் ஆயிடுச்சுங்க இதுக்கு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பார்த்தேன், வேகலை. இப்போ வந்து கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துடலாம்.
பாருங்க ஒட்டாம நல்லா வந்துருச்சு, கேக் வெந்துருச்சுங்க. முத வந்து இந்த குக்கர் வந்து கால் அவர் வந்து இது உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடியே சூடு பண்ணியிருக்கோம் நம்ம கம்மியான தீல. அதே தீல முக்கால் அவர் கேக்கு போட்டதுக்கு அப்புறம் வச்சிருக்கோம். கரெக்டா இதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை வெளியில எடுத்துக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் மொந்தமான பாத்திரத்தில் வச்சனால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அதிகமாகவே ஆயிருக்கு. கொஞ்சம் லேசான பாத்திரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஆயிரும். இது கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க 10 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. நான் எடுக்கவே தேவையில்லை, இந்த சைடில் எல்லாம் அதே எடுத்து தான் இருக்குது. நான் சும்மா தான் ஒரு ரவுண்ட் எதுக்கும் சுற்றலான்னு இந்த கத்தியில் வச்சு சுற்றுறேன். பாருங்கள் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்க திருப்பி போட்டுட்டேன். நான் எந்த பாத்திரத்துல வச்சிருந்தேன்னா இங்க பாருங்களேன், இந்த டீ எல்லாம் வெப்பம் இல்லைங்களா, அதுல வச்சிருந்தேன் நானு. நீங்க வந்து கொஞ்சம் லேசான பாத்திரம் வச்சிங்கன்னா இது வந்து ஒரு மணி நேரத்துல ஆயிரும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்களேன். நானே எதிர்பார்க்கலங்க. இங்க பாருங்க நான் எடுத்து காட்டுறேன். அப்படி சூப்பராக இருக்குங்க. இது நேராக இப்போ பாருங்கள் நேராக இருக்கிறது. இது திருப்பி போட்டது இப்படி இருக்குது பாருங்கள். இது வேணும்னா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட என்ன க்ரீம் இருக்கோ பட்டரோ சுகரோ மேலே தூ விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நியூ இயருக்கு வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் பாருங்கள் நம்ம வெண்ணெய் எதுவுமே சேர்க்கல. நம்ம வீட்டில் அந்த 2 பிஸ்கெட் பாக்கெட்டும் ஒரு அந்த ப்ரூ காஃபி பவுடர் மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். பால் அவ்வளோதான் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செஞ்சுருக்கோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.